அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு டிஆர்பி அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் மெக்கானிக்ஸ் யூனிட் நம்பர் 4 நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3 ஸ்ட்ராட்டஜிக் கம்பாரிஷன் முடிச்சிருக்கோம். அதனுடைய கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லிவிலியஸ் தீரம் பார்க்க போகிறோம். இந்த லிவிலியஸ் தீரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிக்கோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹீலியம். ஸோ ஹீலியத்துக்கு என்ன இருக்குங்க, ஜீரோ விஸ்காசிட்டி இருக்குது. அதனால் அதுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம, சூப்பர் ஃப்ளூயிடு ஆர் எக்ஸ்ட்ரீம் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த லிவிலியஸ் தீரம் எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஷன் ஆஃப் தி இன்கம்ப்ரசபிள் ஃப்ளூயிட் இன் ஸ்பேஸ் ஃபேஸ். இது ஒரு முக்கியமான கொஷினு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ லிவிலியஸ் தீரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இட் இஸ் கிவன் பை தி ஈக்குவேஷன் d ρ by dt ஈக்குவல் ஜீரோ. இது என்ன சொல்ல போகுதுன்னா, தி டென்சிட்டி ஆஃப் தி இன்கம்ப்ரசபிள் லிக்யூடு ரோ. So this equation governs the motion of incompressible fluid in space. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்படியே கேட்பா, எப்படி கேட்பா, which equation or which theorem governs the motion of incompressible fluid in space அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தியரத்தில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து d ρ by dt = 0. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதா, மோஷன் ஆஃப் இன்கம்ப்ரசபிள் ஃப்ளூயிட் இன் ஸ்பேஸ். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, த கன்சர்வேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்பேஸ். த செகண்ட் பார்ட் த கன்சர்வேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்பேஸ். அப்போது d by dt ஐ டு ஜே டிக்யூ டிபிஐ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். அப்போது லிவிலியஸ் தியரம்னா ஃபஸ்ட்டு அது என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த மோஷன் ஆஃப் இன்கம்ப்ரசபிள் ஃப்ளூயிட் எதுலனா ஸ்பேஸ் நமக்கு தெரியும் 6 and 3 dimensional. 3 வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ், 3 வந்து மொமெண்டம் கோஆர்டினேட்ஸு. அதில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து மோஷன் ஆஃப் இன்கம்ப்ரசபிள் ஃப்ளூயிட் எக்ஸ்பிளைன் பண்ணுது, செகண்ட் ஆஃபில் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்பேஸ். கன்சர்வேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்பேஸ். இந்த சிம்பிளாக லிவிலியஸ் தியரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன்ஸ் ரேடியேஷன் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்கல. இதுலன்னா பிளாக் பாடி ரேடியேஷனில் நம்ம என்ன பண்ணோம், டெரிவேஷன்ஸ்லாம் பார்த்தோம். அதில் பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன் பார்த்தோம். அடுத்தது வந்து பிஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்தோம். பட் என்ன பண்ணல, ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன் ரேடியேஷன் நம்ம பார்க்கல. ஸோ ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன் ரேடியேஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரேடியேஷன் ஆஃப் த ரேட் ஆஃப் எனர்ஜி ரேடியேஷன் ஃப்ரம் சர்ஃபேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு தி 4th power ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர் சொல்கிறோம். 4th power ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர் சொல்கிறோம் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் ரேடியேஷன். த ரேட் ஆஃப் எனர்ஜி ரேடியேஷன் ஃப்ரம் சர்ஃபேஸ் இஸ் தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இ டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு தி t⁴ அப்படின்னா, ஸோ 4th power ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். அப்புறம் அது எப்பயுமே நமக்கு நல்லா தெரியும், ஒரு ப்ரொபோஷனாலிட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல இ சிக்மா t⁴, சிக்மாங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அப்போ சிக்மாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்க, 5.670 × 10⁻¹⁸ வாட் மீட்டர் பவர் -2 கெல்வின் பவர் -4 வாட் மீட்டர் பவர் -2 கெல்வின் பவர் -4 சரிங்களா. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், லிவிலியஸ் தியரம் பார்த்தோம், அடுத்து வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் ரேடியேஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலி எக்ஸ்க்ளூஷன், அது பாலி பராமேக்னட்டிசம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு பாலி பராமேக்னட்டிசம். எனக்கு நான் இங்கே பாலி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 types நம்ம பிரிப்போம், டயா, பரா, ஃபெரோ. இதில் டயா வந்து நான் ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்டு, பரா வந்து ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்டு. அப்போ என்ன, வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும் எப்போனா எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணாத வரைக்கும். அப்ளை பண்ணோம்னா ஸ்ட்ராங் ஆகும்.
இப்போ இதனுடைய எலக்ட்ரான் ஓரியன்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த பாலிபரமேக்னடிசம். அப்போ டேக் அன் எலக்ட்ரான் கேஸ் ஆக்குப்பையிங் யூனிட் வால்யூம் அண்ட் அட் டெம்பரேச்சர் மச் லெஸ் தென் தி ஃபெர்மி டெம்பரேச்சர். என்ன சொல்கிறோம், டேக் அன் எலக்ட்ரான் கேஸ் ஆக்குப்பையிங் வித் யூனிட் வால்யூம் அண்ட் த டெம்பரேச்சர் லெஸ் தென் தி ஃபெர்மி டெம்பரேச்சர் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதான் சொன்னேன், ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் பாருங்கள். த நெட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் த கேஸ் வில் பி ஜீரோ சொல்கிறாங்க. த நெட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் த கேஸ் வில் பி ஜீரோ எப்போனா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும்பொழுது டோட்டல் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வந்து ஜீரோ. ஏன் அப்படின்னா பாருங்கள், த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி அப் ஸ்டேட் வில் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டவுன் ஸ்டேட். அதாவது ஆன்டி பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும், அப் ஸ்டேட் டவுன் ஸ்டேட்டு. த நெட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வந்து ஜீரோ எப்போனா த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் தி பராமேக்னட்டிசம். அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி அப் ஸ்டேட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டவுன் ஸ்டேட்டு, இந்த ஸ்டேட்டுக்கு பேர் டி ஸ்டேட்டு. மறந்துடக்கூடாது, இதுதான் உங்களுக்கு கொஷின், டி ஸ்டேட்னா என்ன? அப்போ இந்த டி ஸ்டேட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது வந்து தான் பாலிபரமேக்னட்டிசம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி அப் ஸ்டேட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டவுன் ஸ்டேட், தட் மீன்ஸ் த நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோ வென் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதை தான் இந்த இதில் டயக்ராம் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும், அப் ஈக்குவல் டவுன், அப் ஈக்குவல் டவுன். அது டிஃப்ரென்சியேஷன் பண்ணவும் இருக்காது, இந்த மாதிரி ஒரு எரோ மார்க்கும் இந்த மாதிரி ஒரு எரோ மார்க்கும் போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் அப் ஈக்குவல் டு டவுன் டி ஸ்டேட். இந்த அப்பு யூனா அப்பு டீனா டவுனு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி சொல்கிறேன், ஸோ பாலிபரமேக்னடிசம் என்ன பண்ண போகிறோம்னா, எலக்ட்ரான் கேஸ் வந்து ஆக்குபை பண்ணுறது யூனிட் வால்யூம் அட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எப்படின்னா மச் லெஸ் தென் தி ஃபெர்மி டெம்பரேச்சர். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆப்ஷன்ஸாக இருக்குது. அப்படி ஆப்ஷன்ஸாக இருக்கும்போது த நெட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வந்து ஜீரோ. ஏன் ஜீரோனா, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னங்க, தி அப் ஸ்டேட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த டவுன் ஸ்டேட், அப்போ ஜீரோ ஆயிரும். இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் டி ஸ்டேட். என்ன சொல்கிறோம், டி ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த எனர்ஜி லெவல் டயக்ராம் அட் இஸ் டி ஈக்குவல் ஜீரோ கெல்வின். இந்த ப்ரீவியஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபெர்மி எனர்ஜி டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் மச் லெஸ் தென் ஃபெர்மி டெம்பரேச்சர். இப்போ வந்து டி ஈக்குவல் ஜீரோ, ஆக்சுவலாக டி ஈக்குவல் ஜீரோனா ஆஸ் ஒன் தி ஃபிகர் இப்படி இருக்கும், ஜீரோ இருக்கும்போது இப்படி இருக்கும். அப்போது டென்சிட்டி என்னது, டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் எப்படி இருக்கும், எனர்ஜி ஜீரோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ அப்படி இருக்குது. அடுத்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், வென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி இஸ் அப்ளைட் த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் தி டி ஸ்டேட் ஆன்டி பேரலல் நைட்ரஸ் சொல்லிட்டுங்களா, இஸ் கிரேட்டர் தென் தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் தி யூ ஸ்டேட் பை அன் அமௌண்ட் டெல்லி ஈக்குவல் டு டியூ மியூ நாட் பி. இந்த யூ ஸ்டேட்னா அப் ஸ்டேட்டு. அப்போ என்ன சொல்கிறோம், ப்ரீவியஸ் கேஸில் நம்ம என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தென் ஃபெர்மி டெம்பரேச்சர்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆப்சண்ட்டு. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஆப்சன்னா அந்த நெட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வந்து ஜீரோ. ஏன் ஜீரோனா அப் ஸ்டேட் ஈக்குவல் டவுன் ஸ்டேட்டு. இப்போ டெம்பரேச்சர் வந்து டி ஈக்குவல் ஜீரோ கெல்வின், நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும், டி ஸ்டேட்டில், டி ஸ்டேட் கிரேட்டர் தென் தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் தி யூ ஸ்டேட்டு. அதாவது டீனா டவுன் ஸ்டேட்டு. இந்த டி ஸ்டேட்டு டவுன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி டவுன் ஸ்டேட்டோட டி ஸ்டேட் இஸ் கிரேட்டர் தென் தி ஆஃப் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் யூ ஸ்டேட்டு. இப்போ டி ஸ்டேட்டில் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும், அப்போது U state by an amount என்ன இருக்கும் பாருங்கள், டெல் E ஈக்குவல் டு மியூ நாட் இன்டு பி. இதுதான் கொஸ்டின், யூ ஸ்டேட் அமௌண்ட் ஆஃப் என்ன, த எனர்ஜி லெவல் டயக்ராம் நவ் லுக்ஸ் ஆஸ் இன் தி ஃபிகர் கிவன் பிலோ. இப்போ அந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் எப்படி மாறி இருக்கும்னு பாருங்கள், இந்த மாதிரி மாறி இருக்கும். ஏன்னா இப்போ எது அதிகமாக இருக்குது, எது மூவ் ஆகிருக்கும், அப்போது டி ஸ்டேட் வந்து கொஞ்சம் கிரேட்டர் தென்னாக இருக்கும். அப்போது எவ்வளோ கிரேட்டர் தென்னாக இருக்கும், என்ன எனர்ஜி ஸ்டேட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டு பி. தட் இஸ் டியூ நாட் இன்டு பி. அப்போது இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் கிளியர் ஃப்ரம் தி டயக்ராம் தட் சம் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் இன் தி டி ஸ்டேட்
flip their magnetic moments and go to the U state. Silla magnetic moment in the vacuum. It is clear from the diagram that some of the electrons in the D state flip their magnetic moments and go to the U state. This way, the gas acquires a resultant magnetic moment parallel to magnetic field. So, this magnetic moment, if it is anti-parallel, equation. M equal to mu P square rho EF by B. நமக்கு mu P என்ன தெரியும்? என்னது Bohr magneton, rho naught density, EF naught Fermi energy, B magnetic field. சரிங்களா? இப்போ, இந்த equation பார்த்துங்க. இது parallel. Magnetic field வந்து parallel இருக்கு. Magnetic field வந்து parallel இருக்கு. அப்படினா, இந்த equations. அப்போ paramagnetic susceptibility என்ன சொல்லிருக்கோம் paramagnetic susceptibility chi m by h that is equal mu 3 mu naught by 2 n y ef into mu b square இப்போ இதல பாத்தீங்கன்னா n ங்கிற number of electrons per unit volume mu b much less than ef for all ordinary magnetic fields இது உங்களுக்கு क्वेश्चन கேப்பா mu naught b much less than EF Fermi energy for all ordinary magnetic field. Ordinary magnetic field is எப்படி இருக்கும் அப்போ நமக்கு நல்லா தெரியும் paramagnetic material susceptibility வந்து inversely proportional to temperature. Inversely proportional to temperature. Inversely proportional to temperature. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது polyparamagnetism. Polyparamagnetism ரொம்ப சிம்பிள். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா paramagnetic materialல எலக்ட்ரான் ஆக்குபேஷன் தான் சிம்பிளா சொல்லணும்னா எலக்ட்ரான் ஆக்குபேஷன்ல நம்ம எலக்ட்ரான் கேஸ் எடுத்துட்டு என்ன பண்றோம் டெம்பரேச்சர் வந்து T much less than TF அப்போ absence of external magnetic field அப்படின்னா இந்த நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து ஜீரோவா இருக்கும் ஏன் ஜீரோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி அப் ஸ்டேட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் டவுன் ஸ்டேட் தட் இஸ் கால்ட் டி ஸ்டேட் டி ஸ்டேட்னா டவுன் ஸ்டேட்னு சொல்லுவோம் அப்போ டெம்பரேச்சர் வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப் ஸ்டேட் ஈக்குவல் டு டவுன் ஸ்டேட்டு எலக்ட்ரானுடைய ஆக்குபேஷன் இப்போ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகும்னா டி ஸ்டேட் வந்து கிரேட்டர் தானாக இருக்கும் யூ ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்பொழுது அப்போது ஆன்டி பேரலாக இருக்கும் அப்போ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்இ அந்த எனர்ஜி ஸ்டேட்டில் வேரியேஷன் டெல்னா சேஞ்ச் ஆகாது நமக்கு நல்லா தெரியும் எவ்வளோனா டூ மியூ நாட் பி டூ மியூ நாட் பி அப்போ என்ன ஆகும்னா அந்த டைமில் டி ஸ்டேட்லேருந்து சில எலக்ட்ரான்ஸ் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்டேட்டுக்கு போகும் சரிங்களா இப்போ இதே மாதிரி பேரலல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கும்போது என்னாகும் இதே சேம் திஸ் வே த கேஸ் அக்யூர்ஸ் எ ரிசல்டன் மேக்னெட்டிக் மூமெண்ட் பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ அதில் பராமரி சசப்டிபிலிட்டி த்ரீ மியூ நாட் பை டூ என்இஎஃப் இன்டு மியூபி ஸ்கொயரு இதில் வந்து எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் மியூ நாட் மச் லெஸ் தென் இஎஃப் ஃபார் ஆல் ஆர்டினரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸு ஸோ பரா சசப்டிபிலிட்டி ஆட் பரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர் நம்மளால தெரியும் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஓகே ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம் என்ன டாபிக் பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக மூணு டாபிக் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிவிலியஸ் தீரம் இன்னொன்று வந்து ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன் ரேடியேஷன் இப்போ பார்த்தது பாலி பராமேக்னட்டிசம் பாலி பராமேக்னட்டிசம் அடுத்து பாருங்கள் அடுத்து நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஹீலியத்தினுடைய ப்ராப்பர்ட்டி இந்த சூப்பர் ஃப்ளூயிடிட்டி அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃப்ளூயிடிட்டின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கேன்னா அதனுடைய விஸ்காசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும் பாருங்கள் தஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்யூட் ஹீலியம் பிலோ 2.19 கெல்வின் டு ஃப்ளோ த்ரூ ஏ கேபிலரி டியூப்ஸ் வித்தவுட் ஷோயிங் எனி ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் சூப்பர் ஃப்ளூயிடிட்டி அது நம்ம ஒன்றும் சிம்பிளாக நியாபகம் வச்சுக்கோன்னா ஜீரோ விஸ்காசிட்டின்னு கூட வச்சுக்கலாம் The property of liquid helium below 2.19 Kelvin to flow through the capillary tubes without showing any resistance is called superfluidity. அப்போ இதில் ரெண்டு தியரி இருக்கு ஆக்சுவலாக சூப்பர் ஃப்ளூயிடிட்டியில் என்னென்ன தியரின்னு பார்த்தீங்கன்னா லாண்டன் தியரி இன்னொன்று வந்து லண்டு தியரி
லாண்டன் தியரி, லண்டு தியரின்னு ரெண்டு தியரி இருக்கு. ஸோ லாண்டன் தியரின்னு என்னென்னா, லிக்யூட் ஹீலியம் டூ கன்சிடர்ட் ஆஸ் ஏ டீஜெனரேட் போஸ் ஃப்ளூயிட். இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு, டீஜெனரேட் போஸ் ஃப்ளூயிடு, மேப் ஆஃப் தி நார்மல் ஃப்ளூயிட் அண்ட் த சூப்பர் ஃப்ளூயிடு. இந்த ரெண்டும் சேர்த்து, நார்மல் ஃப்ளூயிடும் ஒரு சூப்பர் ஃப்ளூயிடும் சேர்ந்து இருக்கிறது பேர் தான் என்ன சொல்கிறோன்னா டீஜெனரேட் போஸ் ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்கிறோம். இது யார் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா லாண்டன், அதாவது பிசிஎஸ் தியரியில் நம்ம படிச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த லாண்டன் தியரி, பிசிஎஸ் தியரி. இதெல்லாம் வந்து இந்த லோ டெம்பரேச்சர் ஃபிசிக்ஸில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி, இந்த ஹீலியம், சூப்பர் ஃப்ளூயிடிட்டி எல்லாமே இன்வென்ட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பங்குகள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச்கே ஒன்ஸு, இந்த லாண்டன், இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் அந்த பெருமை தேரும். அப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள், லாண்டன் தீரின்னு என்ன, ஹீலியம் டூவில் டீஜெனரேட் ஸ்டேட்டு. அப்போ போஸ் ஃப்ளூயிட் மேடப்பா, ஒன்றும் இல்லை, போஸ் ஃப்ளூயிட்னா நார்மல் ஃப்ளூயிட் அண்ட் தை சூப்பர் ஃப்ளூயிட் ரெண்டும், சரிங்களா. அடுத்து லண்டு தீரி, லண்டு தீரினா எஸ் த எனர்ஜி ஆஃப் லிக்யூட் ஹீலியம் இஸ் மேடப் ஆஃப் தி எனர்ஜி ஆஃப் ரோட்டான்ஸ் அண்ட் த எனர்ஜி ஆஃப் ஃபொனான்ஸ். ஸோ ரோட்டான்ஸ் அண்ட் எனர்ஜி ஆஃப் தி ஃபொனான். ரோட்டான்ஸ் அப்படின்னா த டைபோலோட எனர்ஜி, ரோட்டான்ஸ் டைபோலோடைய மூவ்மெண்ட்டு ஆர் மூவிங் ரொட்டேஷன் அப்படி கூட சொல்லலாம். ஸோ என்ன சொல்லுவேன், த எனர்ஜி ஆஃப் லிக்யூட் ஹீலியம் இஸ் மேடப் ஆஃப் தி எனர்ஜி ஆஃப் ரோட்டான்ஸ் அண்ட் தி எனர்ஜி ஆஃப் ஃபொனான்ஸ், எனர்ஜி ஆஃப் தி ஃபொனான்ஸ். இதனால ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம ரிமைனிங் கிளாஸில் கனானிக்கல் என்சம்பிள்ஸ் ரிமைனிங்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுவது நான் உங்கள் கார்த்தி. ஸோ நம்ம ஈரோடு டிஆர்பி அகாடமியில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டேட்டா தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.